Hi friends, welcome to Vishnu CS Setnet Education Channel. Net set exam eduravukku indha channel useful ah irukum. Paper 1 is common for all majors. This video focuses on paper 1 for the year December 2007. Indha video ungalku useful ah irundhuchu appadina like pannunga, share pannunga, subscribe pannunga, marakama pakkathula ulla bell icon ah press pannunga. Appo dhaan na video upload pandrappa ungalku notification vandu reach aagum. Paper 1, December 2007. First question. Verbal guidance is least effective in the learning of answer skills. A skill is learning to carry out a task with predetermined results, often within a given amount of time, energy or both. Skills are two types of domain general and domain specific skill. ஜென்ரலா ஒரு இதுல டைம் மேனேஜ்மெண்ட், டீம் ஒர்க், லீடர்ஷிப், செல்ஃப் மோட்டிவேஷன் இதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் டைப் டொமைன் ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் ஜாப்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தோம் அப்படின்னா அது செகண்ட் டைப் டொமைன் ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ். நெக்ஸ்ட், விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி டீச்சர் ரோல் இன் தி லேர்னிங். ஆன்சர் சி, த ப்ரொவிஷன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அண்ட் மாரல் சப்போர்ட். Third, the most appropriate purpose of learning is answer B, modification of behavior. Next, the students who keep on asking questions in the class should be answer advised to meet the teacher after the class. Option B. Next, maximum participation of students is பாசிபிள் இன் டீச்சிங் த்ரோ ஆன்சர் டிஸ்கஷன் மெத்தட். டிஸ்கஷன் மெத்தட்ஸ் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நியூ ஐடியாஸ் அந்த தாட்ஸை ஷேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஜெனரலைஸ்டு கன்க்ளூஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் எ சாம்பிள் இஸ் டெக்னிக்கலி நோன் அஸ் ஆன்சர் சி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட், த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி இஸ் பேஸ்ட் ஆன் ஆன்சர் ஏ, த மேனிபுலேஷன் ஆஃப் variables. Next, the main characteristic of scientific research is answer all the above, that is empirical, theoretical and experimental research. Next, authenticity of a research finding is its answer C, objectivity. Next, which technique is generally followed when the population is finite? Answer C, systematic sampling technique. Next, DTH service was started in the year 2004. Answer, launching of Dish TV by SL Groups Z Entertainment Enterprises. Next, National Press Day is celebrated on answer 16th November. Next, International Men's Day is celebrated on 19th November. Next, the total number of members in the Press Council of India. PCA-ல டோட்டலா எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா ஆன்சர் 28. அதாவது ஹெட் சேர்மன் இருப்பாரு. சேர்மன் யார் அப்படின்னா ஈஸ்வரா, ஏ ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அவர் தான் சேர்மன், பிளஸ் 28 மெம்பர்ஸ் இருப்பாங்க. த PCA இஸ் லொக்கேட்டட் அட் நியூ டெல்லி. PCA was started in the year 1966. Now, PCA Council functions under the Press Council Act 1978. Next, the right to impart and receive information is guaranteed in the Constitution of India by article. Article number கேட்குறாங்க, அதுக்கு answer 91A. Article 19 represents production of certain rights regarding freedom of speech. 19A1, all citizens shall have the right. A, B, C, D, E, ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கிள். இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிகிள்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக நெட்டில் கேட்டுட்டே இருக்காங்க. இதை நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட், யூஸ் ஆஃப் ரேடியோ ஃபார் ஹையர் எஜுகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரிசம்ஷன் ஆஃப் ஆன்சர் ஏ, என்ரிச்சிங் கரிக்குலம் பேஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட், மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கணும் 21. இதில் எப்படி இந்த சீரீஸில் அப்படின்னா பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 5,
plus 4 இந்த ஆட் பண்ணி 9 வந்திருக்கு 9 into 2 18 அதுல ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிருக்காங்க மைனஸ் 1 17 வந்துருச்சு நெக்ஸ்ட் 17 into 2 34 இல்ல plus 1 35 நெக்ஸ்ட் 35 into 2 70 இல்ல மைனஸ் 1 ஆன்சர் 69 ஒவ்வொரு நம்பரையும் ரெண்டால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் 9 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க அடுத்தது பிளஸ் 1 நெக்ஸ்ட் மைனஸ் 1 நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் சீரீஸ் இந்த சீரீஸ்ல பாருங்களேன் எப்படி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 டூக்கும் ஃபைவ்க்கும் இடையில உள்ள அந்த டிஃபரன்ஸ் 3 நெக்ஸ்ட் 5 7 இது மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டே போயிருக்காங்க 37க்கும் 15க்கும் இடையில உள்ள அந்த டிஃபரன்ஸ் வந்து 13 நெக்ஸ்ட் அப்ப 15 வரும் அப்ப 50 பிளஸ் 15 ஈக்குவல் டு 65 ஆன்சர் நெக்ஸ்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ஆன்சர் டி ஆல் தி அபவ் நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஆன்சர் டி சிலாகிஸ்டிக் ரீசனிங் நெக்ஸ்ட் ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் நம்பர் ஃபர்ஸ்ட் செட் 4:17 4 ஸ்கொயர் 16 பிளஸ் 1 ஈக்குவல் டு 17 அதே மாதிரி நெக்ஸ்ட் செட் பாருங்க 7 ஸ்கொயர் 49 49 பிளஸ் 1 ஈக்குவல் டு 50 ஆன்சர் சி 50 நெக்ஸ்ட் ஃபைண்ட் ஆட் மேன் அவுட் இதுல பார்த்தோம் அப்படின்னா நன் மங்க் பிரீஸ்ட் இதெல்லாம் வந்து ரிலீஜியஸ் வைஸ் சோசியல் சர்வீஸ் பண்றாங்க இப்ப இதுல ஆட் மேன் அவுட் அப்படின்னு பார்த்தா ஆன்சர் பி நைட் நெக்ஸ்ட் சூஸ் த நம்பர் விச் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர்ஸ் இன் த குரூப் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆட் மேன் அவுட் ஆன்சர் பி 63 அதாவது ஏசிடி இந்த நம்பர்ஸ் எல்லாமே டிவைடட் பை 7 இது மட்டும் தான் நாட் டிவிசிபிள் பை 7 ஆன்சர் பி நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் இம்ப்ளைஸ் ஆன்சர் டி ஆல் தி அபவ் நெக்ஸ்ட் ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரீஸ்ல அப்பர் பார்ட் இன்க்ரீஸ் பை 3, 4, 5, 6 இந்த அப்பர் பார்ட் மட்டும் செக் பண்ணுங்க 36, 39 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு 39, 43 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு 43, 48 5 நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 48 டு நெக்ஸ்ட் 6 நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஆன்சர் சி 54 நெக்ஸ்ட் 5 க்வெஸ்சன்ஸ் ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் சிடி ராம் எக்ஸ்பேன்ஸ் சிடி மீன்ஸ் கம்பேர்ட் டு டிஸ்க் ஆர்ஒஎம் எக்ஸ்பேன்ஸ் ரீட் ஒன்லி மெமரி ஆன்சர் சி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் விச் கீப்ஸ் பெரிஃபரல்ஸ் அண்டர் இட்ஸ் கண்ட்ரோல் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னாலே ஆன்சர் வந்து சிபியு தான் சிபியு மீன்ஸ் எக்ஸ்பேன்ஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் நெக்ஸ்ட் டேட்டா கேன் பி சேவ்டு ஆன் பேக்கிங் ஸ்டோரேஜ் மீடியம் டேட்டாவை பேக்கிங் ஸ்டோரேஜில் போய் சேவ் பண்ணும் அதுக்கு யூஸ் பண்ற மீடியம் வந்து சிடி அப்படின்னு சொல்லுவோம் சிடி ரீரைட்டபிள் சிடியோட எக்ஸ்பான்ஷன் காம்பாக்ட் டிஸ்க் ரீரைட்டபிள் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சதை டெலீட் பண்ணிட்டு திரும்ப ஸ்டோர் பண்ணும் அதான் வந்து ரீரைட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம் ஆன்சர் சி காம்பாக்ட் டிஸ்க் ரீரைட்டபிள் நெக்ஸ்ட் ஆர்ஏஎம் எக்ஸ்பான்ஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் WWW ரெப்ரசன்ஸ் வேர்ல்டு வைட் வெப் நெக்ஸ்ட் டிஃபாரஸ்டேஷன் டூரிங் த ரீசன்ட் டிகேட்ஸ் ஹேஸ் லீடு டு ஆன்சர் ஆல் தி அபவ் அதாவது சாயில் எரோஷன் லேண்ட்ஸ்லைட்ஸ் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆன்சர் ஆல் தி அபவ் நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நேச்சுரல் ஹசார்ட்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் ஹையஸ்ட் ஹியூமன் டிசாஸ்டர் அதனால எந்த நேச்சுரல் ஹசார்ட்ஸ்னால ஹியூமன்ஸ் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஆன்சர் ஏ எர்த்குவேக் பூகம்பம் தான் நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அப்ரோப்ரியேட் ஃபார் நேச்சுரல் ஹசார்ட் மிடிகேஷன் ஆன்சர் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் நேச்சுரல் ஹசார்ட்ஸை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் சமூக பங்களிப்பு தட் இஸ் டி கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் நெக்ஸ்ட் ஸ்லம்ஸ் இன் மெட்ரோ சிட்டி ஆர் த ரிசல்ட் ஆஃப் ஆன்சர் ஏ ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் அதாவது வில்லேஜிலேருந்து நகரத்துக்கு மக்கள் இடம்பெயர்றப்ப வர ரிசல்ட் தான் ஸ்லம்ஸ் இன் மெட்ரோ சிட்டி நெக்ஸ்ட் த கிரேட் இண்டியன் பெஸ்டர்ட் பேர்ட் இஸ் ஃபவுண்ட் இன் ஆன்சர் தார் டெசர்ட் ஆஃப் இந்தியா
Great Indian bustard, the large bird of the bustard family. It is the heaviest flying birds in the world. Its largest populations are found in the Indian state of Rajasthan. Next, the first Indian satellite for serving the educational sector is known as Answer EduSat. EduSat means educational satellite. It is also known as GSAT-3. This communication satellite, which was launched on 20 September 2004 by ISRO. ISRO expands Indian Space Research Organization. ISRO யாருக்காக இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இக்னோ இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டிக்காக லான்ச் பண்ணாங்க இயர் செப்டம்பர் 2004. எஜிசாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் சேட்டலைட் ஃபார் சர்வ் த எஜுகேஷனல் செக்டர். இட் இஸ் த சேட்டலைட் பேஸ்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபார் த கண்ட்ரி. மெயினா இந்த எஜிசாட் சேட்டலைட் வந்து எதுக்காக வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்காக இக்னோ யூனிவர்சிட்டியில இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டியில லான்ச் பண்ணது தான் இந்த எஜுசாட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், எக்ஸ்க்ளூசிவ் எஜுகேஷனல் சேனல் ஆஃப் இக்னோ இஸ் நோன் அஸ் ஆன்சர் கியான் தர்ஷன். கியான் தர்ஷன் இஸ் அன் எஜுகேஷனல் டெலிவிஷன் சேனல் ஃப்ரம் வேரியஸ் தூர்தர்ஷன் கேந்திராஸ் இன் டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ். இட் இஸ் அட்மின்ட் பை என்சிஆர்டி இக்னோ அண்ட் த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூல்ஸ். கரிக்குலம் பேஸ்டு சிலபஸ் எல்லாமே டீச் பண்றதுக்காக டெவலப் பண்ணதான் த கியான் தர்ஷன் எஜுகேஷனல் டெலிவிஷன் சேனல் அப்படிங்கிறது. இட் இஸ் டெலிகாஸ்ட் ஃப்ரம் டெல்லி, மும்பை அண்ட் சென்னை. நெக்ஸ்ட், த ஹெட்குவார்டர் ஆஃப் மகாத்மா காந்தி அந்தராஷ்டிரிய ஹிந்தி விஸ்வா வித்யாலயா இஸ் சிச்சுவேட்டட் இன் ஆன்சர் வர்தா, மகாராஷ்டிரா ஸ்டேட் இன் இந்தியா. இட் கம்ஸ் அண்டர் த பார்லிமெண்ட் ஆக்ட் இன் த இயர் ஆஃப் 1997. நெக்ஸ்ட், மேட்ச் லிஸ்ட் ஒன் இன்ஸ்டிடியூட்ஸ், லிஸ்ட் டூ லொகேஷன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ், ஆன்சர் ஹைதராபாத். நெக்ஸ்ட், கிராமோதயா விஸ்வா வித்யாலயா, ஆன்சர் சித்ரகுட் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட், சி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் டிபேட் அண்ட் ஸ்டடீஸ், ஆன்சர் தர்மசாலா. நெக்ஸ்ட், டி இக்னோ இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி, ஆன்சர் நியூ டெல்லி. த இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி இஸ் எ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இன் இந்தியா. த மெயின் கேம்பஸ் இஸ் லொகேட்டட் இன் ஹைதராபாத், பட் இட் ஆல்சோ ஆப்ரேட்ஸ் கேம்பசஸ் அட் லக்னோ, ஷில்லாங் அண்ட் மலப்புரம். கிராமோதயா விஸ்வா வித்யாலயா ஃபார் சித்ரகுட் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ். த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஃபார் டிபேட் அண்ட் ஸ்டடீஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் டிபேட் அண்ட் ஸ்டடீஸ் இஸ் எ யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஃபவுண்டட் இன் சாரநாத் வாரணாசி இன் இந்தியா 1967. The Indira Gandhi National Open University, known as IGNO, is a distance learning national university located in New Delhi, India. Next, the aim of vocationalization of education is answer A, preparing students for a vocation along with knowledge. Vocational education is concerned with the training of vocation. The important details இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.